இறங்கினேன் பயில போடலே காசு போன இடம் தெரியலே. நைட் ஷிஃப்ட் போனாலே கடுப்பாக வருது. டே ஷிஃப்ட்டும் மாற்றி தொலைய மாட்டுறாங்க. இவன் என்ன அளவு தெரியலையே. என்னடி காலையில் எங்கேயும் கிளம்பிட்டியா? அது இல்லைங்க, இன்னைக்கு சம்பள நாள். சம்பள தேதி வந்துச்சுன்னா வீட்டில் ஜவ்வாது வாடையும் சந்தன வாடையும் அடிக்கும். மாதம் முடிகிறப்போ முச்சந்தில் நிற்க விட்டுவாளுங்க. என்னங்க உங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கீங்க? இல்லடி, சம்பளம் வந்துருச்சுல, அடுத்து என்னென்ன பட்ஜெட்னு கேட்குறக்கா வந்தேன். பட்ஜெட் போட்டியா? ஆ, போட்டிருக்கேன். இதோ. என்னடி கவிஞர் மாதிரி பேட கையிலே வச்சுட்டு சுத்துற? பட்ஜெட்டை பாருங்க. ஃபர்ஸ்ட் யாருக்கு? வீட்டு வாடகை ஃபர்ஸ்ட் கொடுத்துருங்க சார். வாடகை உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டேன் சார், செக் பண்ணிடுங்க சார். ஆ, அடுத்து பால் கணக்கு, வண்டிக்கு இஎம்ஐ கட்டணும், அப்புறம் மளிகை ஜாமான். இந்த தடவை 500 கூட வந்திருக்குங்க. ஏன் 500 கூட? உளுந்து என்ன விலை வைக்குதுன்னு தெரியும்ல, 130. ஏண்டி, அப்போ அந்த விலைக்கு ஏற்ற மாதிரி மளிகை சாமானை கம்மி பண்ணி வாங்கிக்க வேண்டியதானே? அப்போ மாச கடைசியில் 2 உண்ணவர் தான் இருக்கீங்களா? எகத்தாளமாக பேசுகிறா மேலே. தம்பிக்கு ஃபீஸு. அடியே கிருகிருன்னு வருது. தண்ணி மட்டும் கொண்டு வாப்போ. தண்ணி எதுக்குங்க, காஃபியே கொண்டு வரேன், இருங்க. அது சரி, சம்பளம் வருதுன்னா எல்லாமே வரும். மிச்சம் இருக்கிற 2000 நம்ம எப்படியாவது அமைக்க வேண்டியதான். என்னங்க ஏண்டி, இவ்வளோ பெரிய டம்ளரில் காஃபி கொடுத்தா எப்படி கட்டுப்படி ஆகும்? அதெல்லாம் உழைச்சி களைச்சி வந்திருக்கீங்க, எல்லாம் கட்டுப்படி ஆகும். அப்புறம் அந்த சம்பளத்தில் மிச்சம் 2000 இருக்குல்ல? ஆமாம், நீ உள்ள காப்பி போட போனியா இல்லை கணக்கு போட போனியா? இருக்கா இல்லையா? இருக்கு. நைட்டி கிழிஞ்சு போச்சு. அதுக்கு 2 நைட்டி ஆன்லைன் ஆர்டர் பண்ணியிருக்கேன், கேஷ் ஆன் டெலிவரி. இன்னைக்கு தான் வந்துடும், கொடுத்துடுறீங்களா? எதுக்கு எனக்கு? எதுக்கு இமோனிலே பேசுகிறாளுங்க கவிங்கிற மாதிரி. போ. ஐயோ, வீட்டுக்காரனுக்கும் மல்லிகைக்காரனுக்கும் சேர்த்து வச்சிருந்த காசை காணாமே டப்பாக்குள்ள சேர்த்து வச்சிருந்த காசு எப்படி? இப்போ என்னப்பா புலம்பிட்டு இருக்க தம்பி? டப்பால சேர்த்து வச்சிருந்த காசை காணாமியா? ஆமா, 1500 நான் எடுத்தேன். நீ எதுக்கு எடுத்த? அரியர் ஃபீஸ் கட்ட எடுத்தேன்பா. அரியரா? அப்ப போன மாசம் வாங்கினது? அது காலேஜ் ஃபீஸ். ஆமா, அரியர்னா என்னப்பா? அரியர்னா என் படிப்பை மேம்படுத்துறதுக்கு படிக்கிறதுப்பா. 1-2 அரியர்னு வச்சு நம்ம குடும்ப மானத்தை கேவலப்படுத்திடாதப்பா. 10-12 அரியர்னு வச்சு நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்திருப்பா. நான் காப்பாத்திக்கிறேன், மளிகை சாமான் கடைக்காரன் காசு கேட்டிருந்தானே. அந்த இதுல 1500 கம்மி ஆகுறதுனால தாயா மளிகைக்காரனுக்கு கொடுக்கறதா வீட்டுக்காரனுக்கு கொடுக்கறதான்னு தெரியல. அப்போ அந்த பால்காரனுக்கு 1380 1200 தானயா? லிட்டருக்கு 6 ஏத்துனாங்களப்பா போன மாசம். குழந்தைய குடிக்கிற பால்ல கூடயா விலை ஏத்தணும்? நம்ம வீட்டுல தான் குழந்தையே இல்லையே. நீ எனக்கு குழந்தை தானயா? இந்த மாசம் வீட்டு வாடகை புல் நேரம் சத்தம் கிடிச்சு வாடகை ஆளக்கான வரட்டும். நல்ல வேலைக்குடா வீட்டுக்காரன் போயிட்டான். ஆமா சிவா. சிரிக்கிறானா காசு எதிர்பார்க்கறான்னு அர்த்தமே. எங்க ஒரு 450 பணம் வேணும். எதுக்கு? பிள்ளைக்கு ஸ்கூல்ல ஃபேன்சி டிரஸ் காம்படிஷனா, புலிவேஷம் போடணுமா? ஏண்டி போன மாசம் தானே ஏதோ கரடி வேஷம் போட சொன்னாங்க. அது ஏதோ சேவ் டைகர்ஸ் டே வாங்க, அதுக்கு போட சொல்றாங்க. ஏன் சேவிங்ஸே சேவ் பண்ண முடியல, இதுல டைகரை சேவ் பண்ணணுமா? அவன் நடக்கிற ஈவெண்ட்லாம் அவங்களுக்கு சாதமாக பயன்படுத்திக்கிறாங்களே. ஏண்டி, இந்த ஸ்கூல்காரங்களுக்கும் இந்த ட்ரெஸ் வாடகை வரைகளுக்கும் ஏதோ லிங்க் இருக்குமோ? இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஐடியா. ஏய், பிள்ளைகிட்ட மஞ்சள் சட்டி இருக்குல்ல? ஆ, இருக்கே. மஞ்சள் கலர் பெயிண்ட் பேலன்ஸ் இருக்குல்ல? ஆமா. அந்த பெயிண்ட்டை அடிச்சு விட்டு பிள்ளைக்கு பின்னாடி நாடாவெல்லாம் சுத்தி விட்டு கரும்புள்ளி குத்தணும்னு வச்சுக்க, புள்ள புலி மாதிரியே இருப்பான். கண்டுபிடிச்சிருவாங்க. ஏய், அவங்களுக்கு என்ன புலி வேஷம் தானே போடணும்? என் பிள்ளைய புலியாவே அனுப்புறேன். என்ன அப்பனோ என்ன பிள்ளையோ. போ போ, ஆகிற வேலை பாரு போ. பா, 1500 வேணும். எதுக்குப்பா 1500? ஐவிக்கு பாண்டிச்சேரி போறேன். அப்படின்னா என்னப்பா? இண்டஸ்ட்ரியல் விசிட்பா, கம்பெனியை சுத்தி பாக்குறது. கம்பெனியை சுத்தி பாக்குறதுக்கு இங்கிருந்து நீ பாண்டிச்சேரி போறதுக்கு? நான் வேலை பாக்குற கம்பெனியை வந்து சுத்தி பாரு, நல்லா இருக்கும். அப்ப நீ 1500 தரமாட்ட. தம்பி, திருப்பி திருப்பி நான் சொல்லிட்டேன், அரியர் படிச்சு மேம்படுத்துறதுனா சொல்லு, கடனை உடனே வாங்கியாவது உன்னை நான் படிக்க வைக்கிறேன். இதுக்கெல்லாம் நான் காசு தரமாட்டேன், சாரி. எங்க என்னங்க
இந்த வாரம் என் தலைவன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கு தியேட்டருக்கு போய் நம்மளும் ரொம்ப நாள் ஆச்சுல்ல. ஏண்டி போன மாசம் தானடி கூட்டு போனேன். அது போன மாசங்க, இந்த மாசம் புது படம் ரிலீஸ் ஆயிருக்கு. தலைவா வர வர எல்லாருமே ஒன்னே மாதிரியே வசனம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தலைவா ஆசையா கேக்குறேன், கூட்டிட்டு போங்க. அடியே தியேட்டருக்கு போறத பத்தி பிரச்சனை இல்லடி, டிக்கெட் விலையை விட பாப்கார்ன் விலை அதிகமாக இருக்கே, அதை நினச்சா தான் பதக் பதக்குன்னு இருக்கு. அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன், நானே பாப்கார்ன் செஞ்சிடறேன். பிள்ளையோட ட்ரெஸ்ஸுக்குள்ளேயோ ஜட்டிக்குள்ளேயோ வச்சு மறைச்சி கூட்டு போயிடலாம். அவனெல்லாம் ஒன்று செக் பண்ண மாட்டாங்க. எப்படி பயங்கரமா யோசிக்கிறாளே. இதுக்காக குடும்ப பொறுப்பு பொம்பளைங்கிட்ட ஒப்படைக்கணுன்றாங்க. கூட்டிட்டு போவீங்களா மாட்டீங்களா? போய் ரெடி ஆகு, அதான் மேக்கப் போட ஆரம்பிச்சேன். போ அப்பா. அப்பா ஏன்பா பாத்ரூம்குள்ள பாமுகம் இருக்கா? இல்லப்பா, புது படம் ரிலீஸ் ஆயிருக்கு, ஒரு 300 மட்டும் கொடுங்களேன். ஒரு 2 வாரம் பொறுத்துக்கப்பா. ஏன்பா 300 சேர்க்க 2 வாரம் ஆகுமா? இப்பதான் படம் ரிலீஸ் ஆகி 2 வாரத்துல சன் டிவிலையும் விஜய் டிவிலையும் மாத்தி மாத்தி போடுறான்ல, அதுல போய் பாரு. நீ தான் கேபிள புடிங்கி வச்சிருக்கியப்பா. ஃப்ரெண்ட் வீடு எதுக்கு இருக்கு, அங்க போய் பாரு. நீ இப்படி சொல்லுவேன்னு தெரியும், நான் டப்பாலே பணம் எடுத்துக்கிறேன். நீ இப்படி பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் ஜீனி டப்பால இருக்க காசை எடுத்து புளி டப்பால போட்டு வச்சிருக்கேன். தேங்க்ஸ்பா. இப்ப இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் பெத்த அப்பனை பார்த்து சாப்பிட்டீங்களா வச்சிங்களா நல்லா இருக்கீங்களா இப்பெல்லாம் கேட்கறது கிடையாது. வாயை திறந்தாலே காசு 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 தான். ஆமா புளி டப்பாவில் இருக்குன்னு தானே சொன்னோம், இவன் ஏன் தேங்க்ஸ் சொன்னா? புளி டப்பா இருக்க இடம் இவனுக்கும் தெரியுமே. என்னடி பாத்ரூம் கழுவுமா? அது இல்லங்க, என் தங்கச்சி இருக்கால அவளுக்கு குழந்தை பிறந்திருக்காங்க. ஐயோ இந்த சகலைக்கு வேற வேலையே இல்ல போல இருக்கே, அவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கணுமியா? உன் தங்கச்சி சும்மா இருக்க மாட்டாளாடி. அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? போன வருஷம் நல்லி ட்வின்ஸ் பெத்தாங்க, இந்த வருஷம் என்னவா? ஏங்க அதெல்லாம் அவங்க இஷ்டங்க, வர வாரம் போய் பாத்துட்டு வந்துடலாம். குழந்தைய பாத்துட்டு வந்தா மட்டும் போதும்ல? அது எப்படி முடியும்? என் பிள்ளைக்கு அவ தங்கத்துல கொடி எடுத்து போட்டிருக்கால, நானும் எடுத்து போட்டாதான எனக்கு கௌரவம். அப்போ அவங்க செஞ்ச கொடியவே திருப்பி செஞ்சிரு, இல்லன்னு வச்சுக்க மாடியில துணிக்காய் வரு, அந்த கொடியை அவுத்து செஞ்சு விட்டுரு. அதெல்லாம் பண்ண முடியாது. ஏ மாச கடைசி டைட்டா இருக்கு எனக்கு. அதான் கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்கல்ல, அதுல போய் வாங்குங்க, அப்புறமா கட்டிக்கலாம். ஏண்டி எவ்வளவு கடன் தாண்டி நானும் அடைக்கிறது? நீ ஒரு வேலைக்கு போடி. அப்போ வீட்டை நீங்க பாத்துக்கிறீங்களா? ஏய் நான் சம்பளம் வாங்கிட்டு வந்த அன்னைக்கு மட்டும்தான் நீ சமைச்சிருக்க, மத்த நாள் ஃபுல்லா எல்லா வேலையும் நான் தான் பாத்திருக்கேன். இதுல பெருமை வேற. படி ஆளுகளும் மண்டைகளையும் பாரு. மாமா. ஓய் மாமா. யாரு? முருகேச மாமா தெரியுது. முருகேச மாமனையா தான். தா நம்ம வீட்டுக்கு பால் காய்ச்சறோம், பத்திரிக்கையை புடி, வந்து சேர்ந்துரு. ஏயா போன மாசம் தானே உங்க வீட்டுக்கு பால் காய்ச்சனா உங்க அப்பன்? அவர் செஞ்ச செய்முறையை வசூல் பண்றதுக்காக அந்த ஆளு முன்னாடி வீட்டை கட்டினாரு, நான் செஞ்ச செய்முறையை வசூல் பண்றதுக்காக பின்னாடி கக்கூஸ் கட்டி வச்சிருக்கேன். ரூம் போட்டு யோசிப்பீங்களோ? அந்த கக்கூஸ்ல தான் உட்காந்து யோசிப்போம். செஞ்ச செய்முறையை வசூல் பண்றதுக்கு ஒரு வீட்டை எத்தனை பாகமா பிரிப்பீங்க? சரி சரி அங்க வச்சுட்டு போ. அதெல்லாம் தெரியாது, ஒழுங்கா செய்முறையெல்லாம் செஞ்சு விட்டு போயிரு, இல்லைன்னா அசிங்கப்படுத்தி விட்டுருவேன் பாத்துக்கோ. நான் வாங்குற தினக்கூலிக்கு உங்களுக்கு செய்முறை செஞ்சே ஓஞ்சு போக வேண்டியதான். என்னங்க என்ன வேலைக்கு போகாம படுத்துட்டு இருக்கீங்க? உடம்புள்ளடி லைட்டா ஃபீவரிஷா இருக்கா, அதான் லீவ் போட்டேன். ஃபீவரிஷா இருக்கா? அப்ப லாஸ் ஆஃப் பே வந்துடாதா இன்னைக்கு லீவ் போட்டா? ஏண்டி அதான் வருஷத்துல 14 லீவ் கொடுக்குறாங்களே, அதுல இந்த ஒரு நாள் கழிச்சுக்க வேண்டியதான். எங்க போன மாசமே சொன்னல அடுத்த மாசம் என் தம்பி கல்யாணம் வருது, 10-15 நாள் லீவ் போடணும்னு. உன் தம்பி கல்யாணத்துக்கு லாஸ் ஆஃப் பேனா கூட பரவாயில்ல, 10-15 நாள் லீவ் போடணும். எனக்கு உடம்புள்ளேன்னு ஒரு நாள் லீவ் போட்டா லாஸ் ஆஃப் பே ஆயிரும். நல்லா இருக்குடி உன் நியாயம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நார்மல் டெம்பரேச்சரில் தான் இருக்குது, டெங்கு வந்தாலும் 5 ஆகுமா தெரியறதுக்கு. ஏய் இது போன வீடியோவில் நான் பேசுகிற டைலாக் மாதிரி இருக்கே. அதே டைலாக் தான், ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன் கிளம்பி ஆஃபீஸ்க்கு போய் தொலைங்க. தூங்கி முடிச்சு திருறாளே. போ டைம் ஆகுது, வேலைக்கு போகாமல் என்ன படுத்துட்டு இருக்க? அப்பாவுக்கு உடம்பு முடியலப்பா, அதான் வேலைக்கு போகல. பா 2 நாள் வீட்டு வாடகை கொடுக்கணும்ப்பா, இப்படி படுத்துட்டு இருந்தேனா? என்ன மாதிரி தினக்கூலிக்கு போறவங்க என்னப்பா பண்ண முடியும்? 10-20 இப்படி வாங்கிதானப்பா குடும்பத்தை ஓட்ட வேண்டியிருக்கு. நீயாவது சீக்கிரம் படிச்சு முன்னேறி மாச சம்பளத்துக்கு வேலைக்கு போயிருப்பா, அப்பதான்பா நம்ம குடும்ப கஷ்டம்லாம் தீரும்.